ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் யூனிட் டூ ஆப்டிக்ஸ் அந்த சாப்டர் நம்ம பார்க்கலாம் ஆப்டிக்ஸ் அப்படினாலே அது வந்து லைட் ஸோ லைட்டை பற்றி சொல்லியிருக்க இந்த ஆப்டிக்ஸ் ஓகே இப்போ உங்களுக்கு ஏற்கனவே வந்து லைட்டை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சிருப்பீங்க ஆக்சுவலி வந்து லைட் வந்து ஆக்சுவலி என்ன ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஓகே இது வந்து ஒரு எனர்ஜி நெக்ஸ்ட் இது வந்து எந்த ஃபார்ம்ல இருக்கும் வேவ் ஃபார்ம்ல தான் இருக்கும் லைட்டும் தான் இருக்கும் பட் இது வந்து எப்படி போகும் அப்படின்னா லைட் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போகும் அந்த ஃபார்ம் வந்து இருந்தாலும் அது போறது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும் சரியா மேலே கீழே அந்த மாதிரிலாம் போகாது ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் லைட்டு போகும் பட் வந்து இதில் ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பட்டுச்சுன்னா அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ரிஃப்ராக்ட் ஆகும் மற்றபடி அது வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போகும் ஓகே இந்த லைட் சரி நெக்ஸ்ட் இந்த லைட்டோட அந்த பாத் இருக்குல்ல இந்த பாத் ஆஃப் லைட் பாத் ஆஃப் லைட் இதெதா நம்ம என்னன்னு சொல்வோனா ரே அப்படினு சொல்வோம். பாத் ஆஃப் லைட் தான் என்னன்னா ரே ஆஃப் லைட். இப்போ நிறைய ரேஸ் இருந்துச்சுன்னாச்சுங்களா நிறைய ரேஸ் அப்படி இருந்துச்சுன்னா இது வந்து நம்ம என்ன சொல்லுவோனா பீம் ஆஃப் சொல்லுவோம். பீம் ஆஃப் லைட். பீம் ஆஃப் லைட். இப்போ ஒன்னு இருந்துச்சுன்னா ரே ஆஃப் லைட் சொல்லலாம். அப்புறம் எந்தெந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் லைட்டை வந்து கொடுக்குதோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சோர்ஸ் ஆஃப் லைட்டுன்னு சொல்லுவோம் சோர்ஸ் சோர்ஸ்னால் என்ன எங்கேருந்து கிடைக்குதோ அதுதான் நம்ம சோர்ஸ்னு சொல்லுவோம் சரியா சோர்ஸ் ஆஃப் லைட் சோர்ஸ் ஆஃப் லைட் தான் என்ன எந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நமக்கு லைட் கிடைக்குதோ அதான் வந்து சோர்ஸ் ஆஃப் லைட் ஃபார் எக்ஸாம்பிள் சன் சன் சொல்லலாம் ஸ்டார்ஸ் சொல்லலாம் ஸோ இது எல்லாமே வந்து சோர்ஸ் ஆஃப் லைட்டு தான் ஒரு சில சோர்ஸ் வந்து எப்படின்னா அதுவாகவே வந்து லைட்டை கொடுக்கும் சில சோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கிடச்சி அந்த மாதிரி கொடுக்கும் சரியா இப்போது த சோர்ஸ் எமிட் தேர் ஓன் லைட் அது வந்து தானாகவே வந்து லைட்டை கொடுக்குது அப்படின்னா வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அதை வந்து லுமினஸ் ஆப்ஜெக்டுன்னு சொல்லுவோம் லுமினஸ் ஆப்ஜெக்ட் ஓகே ஒரு சோர்ஸ் தானாகவே வந்து வெளிச்சத்தை கொடுக்குது அப்படின்னா அது வந்து லுமினஸ் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஸ்டார்ஸ் சன் இதெல்லாம் வந்து என்னன்னா லுமினஸ் ஆப்ஜெக்ட் ஓகே தென் லைட் இல்லைன்னா நம்மள எதையுமே பார்க்க முடியாது கரெக்ட் தானே கரெக்டான லைட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைட் இல்லைன்னா நம்மளால எதையுமே பார்க்க முடியாது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது ஓகே இப்போ லைட் இருந்துச்சுன்னா அப்படியே பாத்திரலாமா ஒரு டார்ச் லைட்டு ரொம்ப வெளிச்சமான ஒரு ஒரு பல்பு ஆறு ஒரு டார்ச் லைட்டை உங்கள் கண்ணில் அடித்தோம் அப்படின்னா உங்களால் கரெக்டாக பார்க்க முடியுமா முடியாது பொருளெல்லாம் பார்க்க முடியாது ஆனால் லைட்டு தேவை லைட் இல்லாமல் பார்க்கவும் முடியாது ஸோ இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து இந்த லைட் வந்து நேரே உங்கள் கண்ணில் பட்டுச்சின்னா தெரியாது எதுவுமே ஓகேவா ஸோ லைட் வந்து நேரில் உங்கள் கண்ணில் படிச்சுனா எதுவுமே தெரியாது இதில் ஒரு பொருள் இருக்குது இங்கே ஒரு பொருள் இருக்குது இந்த லைட் வந்து இந்த ஆப்ஜெக்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட் ஓகே ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஸோ இந்த ஆப்ஜெக்டில் இந்த லைட் படுது பட்டு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது நீங்கள் ரிஃப்ளெக்ட் ஆகி இது வந்து உங்கள் கண்ணில் படுது இப்போ தான் உங்களால் அந்த பொருளை பார்க்க முடியும் ஸோ இதுதான் நம்ம கான்செப்ட் அந்த லைட் மட்டும் நம்ம கண்ணில் படிச்சுனா பார்க்கறது கிடையாது நம்ம அந்த லைட் வந்து ஒரு பொருளை பார்க்குறோம் அப்படின்னா அந்த லைட் அந்த ரே லை ரே ஆஃப் லைட் வந்து அந்த பொருளில் அந்த ஆப்ஜெக்டில் பட்டு அது வந்து என்ன ஆகணும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் ஸோ அந்த இதில் தான் நம்மள பார்க்க முடியும் அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து நம்ம கண்ணில் படும்போது நம்ம அப்படி பார்க்க முடியும் ஓகே ஓகே நெக்ஸ்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லைட் ப்ராப்பர்டீஸ் ஆஃப் லைட் ஃபர்ஸ்ட் ஒன் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி ஸோ லைட் வந்து என்னது எனர்ஜி இது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி நான் எழுதியிருக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இதை வந்து சென்டென்ஸாக வந்து நீங்கள் எழுதணும் பட் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா

Light does not need any medium, particular medium. This travels through any medium. ஒரு பர்டிகுலராக ஒரு மீடியம் தான் இதுக்கு வேணும் அப்படி கிடையாது எல்லாத்துலேயுமே லைட்டு போகும் ஓகே எல்லாத்துலேயுமே லைட்டு ட்ராவல் ஆகும் அது வந்து வாக்கியூமாக இருக்கலாம் ஏராக இருக்கலாம் எந்த இடத்துலையுமே லைட் என்னாகும் ட்ராவல் ஆகும் ஸோ திஸ் டஸ் நாட் நீட் எனி பர்டிகுலர் மீடியம் இட் கேன்

செகண்ட்ஸ் த்ரீ 10 டென் 8 meter மீட்டர் second செகண்ட் ஸோ இது வந்து லைட்டோட ஸ்பீடு இது வந்து இந்த மீட்டரில் இருக்குது கிலோமீட்டரில் கன்வெர்ட் பண்ணா எவ்வளோ வரும் எவ்வளோ வரும் டிவைடட் பை தௌசண்ட் இப்போ எவ்வளோ வரும் 3 எதுன்னு ஜீரோ வரும் 5 ஜீரோஸ் வரும்ல 3 லேக் அப்போ பாருங்க 3 லேக் kilometer per second செகண்ட் ஒரு செகண்டுக்கு த்ரீ லேக் kilometer. இப்படி நம்ம வைக்கிறதுக்குள்ள த்ரீ லேக்ஸ் கிலோமீட்டர் வந்து இந்த லைட் போகும் அப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும்னு பார்த்துக்கோங்களா ஓகேவா ஆக்சுவலி சன் இங்கே இருக்குது சண்ணில் இருந்து இது சன் வச்சுக்கோங்களா இருந்து இது வந்து நம்ம ஏர்த்து ம் இருந்து லைட் வந்து ஏர்த்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குது அப்படின்னா எயிட் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஓகே இருந்து லைட் வர்றதுக்கு எயிட் மினிட்ஸ் 20 செகண்ட்ஸ் வந்து எடுத்துக்குது அப்போ எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்க ஒரு செகண்ட்ஸில் ஒரு செகண்ட்ல த்ரீ லேக் கிலோமீட்டர் ஸ்பீடு வரும் லைட்டோட ஸ்பீடு ஓகே அப்போ இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபிஃப்த் ஒன் speed ஆர் வெலாசிட்டி வெலாசிட்டி ஆஃப் த லைட் தட் இஸ் சி இஸ் ஈக்குவல் நியூ இண்டு லேம்டா இதுக்கு பேர் வந்து நியூ சரியா சில நியூனா என்னென்னா ஃப்ரீக்வன்சி நியூ வந்து ஃப்ரீக்வன்சி லேம்டா வந்து பேவ் லெங்க் டபிள்யூஏவிஇஎல்இஎன்ஜிடிஹெச் நியூ வந்து ஃப்ரீக்வன்சி நியூ நியூ என்யூ நியூ எப்படி போடணும் இது வந்து ஆர் போடுறீங்க இது வி போடுறீங்கல்ல நியூ வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி போடணும் இந்த நியூ ஓகே வாட் இஸ் நியூ நியூ இஸ் ஃப்ரீக்வன்சி இது வந்து லேம்டா இது உங்களுக்கு புதுசாக கூட இருக்கலாம் அந்த ரெண்டும் நியூ லேம்டா லேம்டா வந்து வேவ் லெங்க் நியூ வந்து ஃப்ரீக்குவன்சி ஓகே ஸோ சி இஸ் ஈக்குவல் டு நியூ இன்டு லேம்டா ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ் லெங்க் ஓகே ஸோ இது வந்து ஃபிஃப்த் பாயிண்ட் சி என்ன வெலாசிட்டி ஓகே ஸோ வெலாசிட்டி ஆஃப் த லைட் வெலாசிட்டி ஆர் ஸ்பீடு ஓகே வெலாசிட்டி ஆஃப் த லைட் இஸ் ஈக்குவல் டு இவ் லெங்க் ஓகே கலர்ட் லைட் ஹாஸ் டிஃபரன் வேவ் லெங்க் ஸோ லைட் வந்து வேற வேற கலர்ஸுக்கு இருக்கு ஸோ அந்த லைட்டோட அந்த கலர்ஸுக்கு ஏற்றப்பில் வேவ் லெங்க் தென்னாகும் மாறும் ஒரு சிலத்துக்கு வேவ் லேந்து அதிகமாக இருக்கும் சில கலருக்கு வேவ்லேந்து கம்மியாக இருக்கும் ஸோ வேவ் லெந்தை பொறுத்து கலர் சேஞ்ச் ஆகும் கலரை பொறுத்து வேவ்லேந்து மாறும் ஓகே ஸோ டிஃப்ரெண்ட் கலர் லைட் ஹாஸ் டிஃப்ரெண்ட் wavelength and அண்ட் ஃப்ரீக்வன்சி Wave, Different wavelength டிஃப்ரெண்ட் வேவ் லெங்க் அண்ட் ஃப்ரீக்குவன்சி வேறு வேறு வேவ் லெங்க்த்தும் வேறு வேறு ஃப்ரீக்வன்சியும் இருக்கும் வேறு வேறு கலர்ஸுக்கு ஸோ கலரை பொறுத்து வேவ் லெங்க் அண்ட் என்ன ஆகும் சேஞ்ச் ஆகும் மாறும் ஓகே நெக்ஸ்ட்டு செவன்த் பாயிண்ட் செவன்த் பாயிண்ட் என்னன்னா lowest wavelength வந்து எந்த கலருக்குன்னா வயலட் கலருக்கு வயலட் கலருக்கு வந்து மினிமம் லோயஸ்ட் வேவ் லெந்த் அப்போ ஹையஸ்ட் வேவ் லெந்த் எதுக்கு ரெண்டு படிச்சிருப்பீங்க பிபிஆர் படிச்சிருப்பீங்கல்ல பி ஐ பி ஜி ஒய் ஓ பி ஐ பி ஜி ஒய் ஓ பிப்ஜிஆர் இதுதான் வந்து வேவ் லென்த் கம்மி சரியா லோயஸ்ட் வேவ் வேவ் லெங்க் ரெட்டு ஹையஸ்ட் வேவ் லெங்க் ஓகே சார் எதனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக் சிக்னல் அதே போல் வந்து ஆபத்தான இடத்துல எல்லாம் இன்னும் லைட் வச்சுருப்பாங்க ரெட் கலர் லைட்டு தான் வச்சுருப்பாங்க ஏன் ரெட் கலர் லைட் வச்சுருக்காங்க ஏன்னா இந்த இடத்து இதுக்கு தான் வந்து வேவலங் அதிகம் ரொம்ப தூரத்துலேருந்தே ரெட் லைட்னால் பளிச்சுன்னு தெரியும் அங்கேயே ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஸோ அதை ஜஸ்ட்டு நாங்கள் ஞாபகப்படுத்தி விடணும் ஸோ அது அதிகமானதுனால தான் அந்த ரெட் கலர் வந்து லைட்டு வச்சுருக்காங்க ஓகே தென் நெக்ஸ்ட் எய்த் பாயிண்ட் என்னென்னா ரெண்டு மீடியா இருக்குது ஸோ இங்கே வந்து ஏர் வச்சுக்கலாம் இங்கே வந்து வாட்டர் வச்சுக்கலாம் ஓகே இங்கே ஒரு மீடியா இங்கே ஒரு மீடியா ரெண்டுக்கு இடையில என்ன இருக்குது ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது இங்கே வந்து ஏர் இருக்குது இங்கே வாட்டர் இருக்குது இந்த ரெண்டுக்கும் இடல ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்குது இந்த இன்டர்ஃபேஸில் இங்கேருந்து இப்போ ஒரு லைட் படுது இங்கே என்ன இருக்குன்னு சொன்னேன் வாட்டர் இருக்குதுன்னு சொன்னேன் இந்த வாட்டர்லேருந்து லைட்டு வந்து அடிக்கிறோம் ஓகே இந்த லைட் அடிக்கும் போது இந்த இன்டர்ஃபேஸில் படுது பட்டுருச்சுன்னா இதுக்கு மேலே கொஞ்சம் என்ன ஆகும் ரிஃப்ராக்ட் ஆகும் இங்கே கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இதுதான் வந்து எயித் பாயிண்ட் ஓகே ரெண்டு மீடியாவுக்கு இடையில் ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்து ஒரு மீடியாலேருந்து நம்ம அந்த இன்டர்ஃபேஸில் வந்து light படுபடி அடிச்சிட்டோம்னா கொஞ்சம் லைட் வந்து என்னாகும் இன் ரிஃப்ராக்ட் ஆகும் கொஞ்சம் வந்து reflect ஆகும் இதுதான் வந்து 8th point ஓகே okay. இப்போ properties ஆஃப் லைட் புரிஞ்சிச்சா பாருங்கள் first ஒன் லைட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி செகண்ட் ஒன் லைட் அல்வேஸ் ட்ராவல்ஸ் along a ஸ்ட்ரைட் லைன் Third one. Light can travel through any medium. It does not need any medium for its propagation. Okay. It can uh, even travel through vacuum. Fourth one, speed. C is equal to three into ten power eight meter per second. Or second three into ten power eight meter. Okay fifth one c that is velocity so velocity is equal to velocity is equal to frequency into wavelength that is c is equal to nu into lambda this is called nu nu n u nu lambda okay lambda sixth one Different colored light has different wavelength and frequency. Wherever a color light, wherever a frequency and wavelength next violet one the lowest wavelength, red one the highest wavelength. Next eighth one when light is incident on the interface between two media, it is partly refracted, partly reflected okay